இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை நாம் நன்கு செயல்பட்டு நாம் நினைத்ததை விட அற்புதமாக பலன் பெறுவது எப்படி என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆக எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் நாம் மனதில் என்ன சொல்லியிருக்கிறேன், எதற்காக செய்ய வேண்டும், நாம் எதை அடைவதற்காக அல்லது மற்றவர் நலனுக்காக, எதற்கு, தி பர்பஸ் ஃபார் விச் டு பி டன். ஆக நீ செய்ய வேண்டியதனுடைய அவசியம் எதற்காக செய்யப்பட வேண்டும் என்று மனதில் நினைக்கிறாய் என்பது மிக முக்கியம். தி ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லபடி உன் மனதில் என்ன என்ன பதிவை வைத்து எதை செய்து எதை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அதற்கு நாம் சொல்லும் போதே டார்கெட் ஓரியன்டாக இருக்க வேண்டும் என்றாலே எந்த கால அளவுக்குள் எந்த அளவு பெற வேண்டும் என்பதை நீ முடிவு செய்கிறாய். ஆக 20 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற மாதிரிமே தீர்மானம் பண்ண போகிறாயா, அல்லது 1 ஆண்டுகளிலே நீ செய்ய வேண்டியதை செய்து அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா, அல்லது 1 மாதத்திற்குள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பது டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்வது. ஆக காலத்திற்கும் நீ செய்ய வேண்டிய செயலுக்கும் அடைவுக்கும் உள்ள விகிதாச்சாரம் என்று சொல்லப்பட்டதை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நான் இன்னும் 6 மாதத்திற்குள் இந்த நான் நினைப்பதை விட அற்புதமாக பெற வேண்டும் என்று மனதில் நீ பதிவு செய்கிறாய் என்றாலே அதற்குத்தான் நாங்கள் முதலாவதாக சொல்வது எல்லாமே முதலில் எடுத்த உடனே நாங்கள் முத்திரைகள் என்று சொன்னாலே என்ன ஒரு அடையாள உத்தரவுகள் என்று சொல்வது போல நீ இந்த நாம் சொல்லும் இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா இந்த கற்றை விரலையும் அந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைத்து மற்ற 3 விரல்கள் நேராக இருக்கிறது. இந்த முத்திரை நாம் பார்க்கும்போது நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள், கட்டை விரல் அதுக்கடுத்து ஆள்காட்டி விரல் இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்து மிச்சம் ஒன்றையும் வைத்திருக்கிறது நன்றாக தெரியுதா. இது சென் முத்திரா என்று சொல்லப்பட்ட ஞான முத்திரை என்று சொல்லுகிறோம். ஆக இந்த முத்திரையில் செய்யப்படும் விதமே அந்த பஞ்சபூதங்கள் தத்துவம் என்று சொல்லப்பட்ட உங்களுக்கு அந்த 5 பூதங்களையும் இந்த அதே போல இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் என்று சொல்லப்பட்ட அவைகளை வைத்து பார்த்து ஒன்றொன்றை செய்யும் போது எந்த விரலை எதோடு இணைக்கிறாய், எதை இணைக்காமல் வைத்திருக்கிறாய், வைத்து மனது இதை வைத்து கொண்டு நீ செய்யும் போது உன் உடலில் இந்த அக்கு பிரஷர் போல சில புயல் லேசாக வையுங்கள் என்பார்கள், சிலது அழுத்துங்கள் என்று சொல்லுவார்கள். நீ மனதில் எப்படி எதை பெற வேண்டும் என்று என்ன தொடர்பு செய்ய வேண்டும் என்பது முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்கிறது. ஆக சின் முத்திரை என்பதை நீ வைத்திருக்கிறாய் என்றாலே அது அறிவு ஞான முத்திரை என்று சொல்லப்படுவது சென் முத்திரை என்று சொல்கிறோம். ஞானம் அறிவு நீ பத்மாசனத்திலே அமர்ந்திருந்து கைகளிலே வைத்திருந்து கண்ணை மூடியிலே இதை வைத்து கொண்டு நீ இந்த முத்திரையை வைத்த உடனே உன் மனதிலே சரஸ்வதி போன்ற தெய்வ சக்தி, சக்தி என்றால் எதை பெற வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட மனிதனாக மாற வேண்டும். ஆக அறிவு ஞானம் இரண்டையும் பெற்றால்தான் உனக்கு அறிவு என்பது என்ன, ஞானம் என்றால் என்ன என்றால் அறிவு என்பதுடைய ஹையர் ஸ்டேட்டஸ் என்று சொல்றதை ஞானம் என்று சொல்லப்படும். அறிவு என்பது சாதாரணமாக நாம் தெரிந்திருப்பது, உண்மை அறிந்திருப்பது, இவையெல்லாம் அறிவு என்று சொல்லுகிறோம். ஞானம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவோம். இவைகள் இரண்டையுமே நீ பின்பற்றி இந்த முத்திரையை வைத்து கொண்டு இந்த முத்திரைக்கு அதிபதியாக என்ன சரஸ்வதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு முத்திரை, ஞான முத்திரை என்றாலே இந்த ஞானத்தை பெறுவதற்காக இந்த முத்திரையை நீ கையில் வைத்துக்கொண்டு கண்கள் மூடிய நிலையிலே இறைவனை பிரார்த்தனை அல்லது பிரபஞ்ச சக்தியை பிரார்த்தனை செய்தாலே அந்த அறிவு ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த முத்திரை செய்யப்படுகிறது என்று மனதில் கொள்ளுகிறேன். ஏனென்றால் நாம் மனதில் ஏற்கனவே இதை செய்து இன்னொன்றை பெற வேண்டும், இதை செய்வது எதற்காக, அந்த அறிவு ஞானத்தை பெறுவதற்காக. ஆக நீ ஒரு காரியத்தை செய்யும் போது எதற்காக செய்யப்படுகிறது அது என்பதை நாம் மனதில் பதிந்து இப்பொழுது ஞான முத்திரை செய்யப்படுவதால் அந்த சரஸ்வதியில் சொல்லப்பட்ட அறிவு ஞானத்தை பெறுவதற்காக செய்யும் போது உனக்கு என்ன அறிவு வேண்டும், எதை பற்றி ஞான சக்தியை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை உணரும் போதுதான் நீ பெற வேண்டியதை இந்த முத்திரை செய்வதன் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறாய். ஆக கைகளிலே முத்திரை எதை பெற வேண்டும் என்ற எண்ணம் இதை வைத்து கொண்டு நீ அமைதியாக வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அந்த ஞான முத்திரையை மட்டும் கையில் வைத்திருக்கிறேன், ஆக அந்த அருள் சக்தியை பெற்று நான் செய்ய வேண்டியதை அறிவு ஞானத்தோடு பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது என்றே வைத்துள்ளோம். ஆக இந்த முத்திரையை செய்து முடித்து நீ கையிலே அந்த கைகளிலே இப்போது நீ சக்தியை பெற்றிருக்கிறாய் என்றாலே நான் சொல்லும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம் டவுசிங் என்று சொல்லப்பட்ட சில மெத்தட்ஸ் என்று சொல்லப்பட்டதை டவுசிங் ராட் என்று சொல்வதை நாங்கள் பல முறை உங்களுக்கு செய்து காமித்திருக்கிறேன். ஆக அதை மீண்டும் சொல்வதற்கு நான் ஆசைப்படுவது என்ன என்றால்
அதை வைத்து நீங்கள் பல காரியங்களை நீங்களே செய்து சாதித்து கொள்ளலாம். அந்த மன அமைதி நிலையும் அல்லது இறை சக்தியிடம் கொண்டு பெற வேண்டிய சக்தியை உங்களால் பெற வேண்டும் என்றால் எப்படி பெற முடியும்? இறைவன் எங்கோ இருக்கிறார், ஆக நீங்க எப்படி அந்த சக்தியை பெற முடிந்தால்? அதற்கு தான் நான் சொல்லுவது, ஏற்கனவே சொன்னது போல உள்ள இந்த டவுசிங் ராட் என்பதை உங்களுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துகிறேன். இது இந்த ராட் என்ன கீழே ஒரு நல்ல ஞாபகம், ஒரு டியூப், ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒன்று இருக்கு. இது கூட நீளம் அதிகமாக இருக்கு, நமக்கு ஒரு 6 inches இருந்தால் கூட போதும், அது ஒரு 6 அங்குலம் இருந்தால் போதும். இதில் ஒரு காப்பர் ராட், செப்பு கம்பியால் செய்யப்பட்ட ஒரு மின்சாரம் கடத்தும், அந்த அது மின்சாரம் கடத்தும் என்றாலே ஒன்று, இது வந்து டென்சிட்டி அதிகமாக, வெயிட் அதிகமாக இருக்கும், காற்றிலே அங்கும் அசையாது. ஆக ஒரு சக்தி வந்தால்தான் இதை அசைய வைக்க முடியும் என்றால், நீ அலுமினிய ராடு இந்த மாதிரி போட்டீங்கன்னா காற்றுக்கு ஆட ஆரம்பிச்சு, ஆக நன்றாக ஆட வேண்டும். அதே சமயத்தில் தானாக வெளி உலகத்தில் உள்ள காற்று வேலை இதை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக காப்பர், அதோடு காப்பர் என்பது மின்சார கடத்தி போல ஒரு சக்தியை கடத்தும் தன்மை கொண்டது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இப்போ இந்த ராட்ல இதை நீங்கள் இப்படி உள்ள போடுறீங்க, இப்போ இந்த ராடை பார்த்தீங்களா, இந்த ராடும் அது சேர்ந்து ஒரு நிலையில வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ராடை வந்து நீ பல காரியங்களுக்கு ஒரு சக்தியை பெறுவதற்கு எல்லாவற்றிற்கும் நீ முதலில் செய்து பலன் பெறுவது எப்படி என்று பார்த்து பிறகு மற்றவர்கள் செய்யலாம். இப்பொழுது நான் ஒரு இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தியிடமிருந்து அல்லது எந்த தெய்வத்தின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றால், உதாரணமாக நான் முருகன் மீது பக்தி கொண்டவனாக இருக்கிறேன், முருகன் அறிவு ஞானத்தை தந்து நமக்கு செயல்பட வைப்பார் என்பது உறுதியாக நம்புகிறேன் என்றால், அந்த முருகனுடைய சிலையையோ படத்தை நாங்கள் வைத்திருக்கிறீர்கள் சைடில். இப்போ இந்த கம்பியை நான் வைத்து கொண்டு ஏற்கனவே கடைசியாக நான் வைத்தது என்ன, கைகளிலே முதலாவதாக எதை செய்யும் முன்னாலும் அந்த சென் முத்திரை என்று சொல்லப்பட்ட ஞானமுத்திரை, தட்சிணாமூர்த்தி முத்திரை என்று சொல்லப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தியை மனதார வணங்கி நான் செய்யப்போகும் காரியத்திலே முழுமையாக வெற்றி அடைவதற்காக உன்னை சரணடைகிறேன் என்று சரணடைதல் என்றால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக சரணாகதி தத்துவம் என்பது இந்த இடத்துல மிக எளிதாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆக நீ சரணாகதி ஒரு தெய்வத்திடம் அல்லது பிரபஞ்ச சக்தியிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்றாலே நீ முழுமையாக உன்னை அதற்கு சரணடை வைக்கிறாய் என்றால், நீ முதலாவதாக உன்னுடைய அறிவின்படி, உன் ஞானத்தின்படி, உன் செயல்படி இரண்டையும் என்னால் எந்த அளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவு செய்துவிட்டு என்னால் அது அடைய முடியவில்லை. ஆகையால் முன்னை முழுமையாக சரணடைகிறேன். இறை சக்தியே, இயற்கை சக்தியே, பிரபஞ்ச சக்தியே, என்னால் என் அறிவு ஞானத்தினால் அல்லது என் உழைப்பு அல்லது செயல்படும் தன்மையால் முழுமையாக செய்தும் என்னால் பலன் பெற முடியவில்லை, ஆக நான் முழுமையாக உன்னை சரணடைகிறேன் என்று சொல்லும்போது, நீ உன் சக்தியோடு தெய்வத்தின் சக்தியை பெறும்போது A+B added together என்று சொல்லும்போது அந்த சக்தி பெரிய பிரபஞ்சமான பிரம்மாண்டமான சக்தியாக மாறுகிறது. ஆக நீ சரணாகதி என்ன, நம்ம ஏய் தெய்வ சக்தியே நான் என்னால் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிக்கிட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி மிக எளிதாக சரணடைதல், நான் செய்ய வேண்டியதை செய்து அறிய வேண்டியதை அறிந்து ஞானத்தில் உள்ளதை வைத்து செய்து பார்த்து செயல்படும் தன்மையாலும் முடியவில்லை என்று முழுமையாக நான் உன்னைத்தான் சரணடைகிறேன். ஆக அப்படி சொல்லும்போது உன் அறிவு ஞானத்தோடு பிரபஞ்ச சக்தி முழுவதும் பரவி இருக்கும் அந்த தெய்வ சக்தியுடைய அறிவு ஞானத்தோடு சேரும்போது A+B added together மோர் அண்ட் மோர். ஆக நீ எதையும் பெறும் தன்மை, எதையும் செய்து அதன் பலன் பெறும் தன்மையை பெற்றவனாக மாறுகிறாய் என்பதுதான் அந்த தத்துவம். ஆக அந்த தத்துவத்தின்படி செய்து விட்டாய். இப்பொழுது இந்த கையிலே இந்த ராடை உள்ளே வைத்திருக்கிறாய் என்றாலே நீ மனதிலே ஒரு நினைப்பு என்ன, ஆக இந்த சக்தி வாய்ந்த ராட் அந்த என்னுடைய இஷ்ட தெய்வமாக முருகனுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். பாருங்கள், இந்த ராட் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு திரும்புவார். கையை நான் எந்த அசைவும் செய்யவில்லை, ஆனால் அந்த ராட் இந்த சைடு வந்துருச்சு. இங்க என்னன்னா பார்த்தா முருகனுடைய படம் இருக்கு, அந்த காலண்டர்ல போட்ட முருகனுடைய படத்தை நோக்கி தானாக வந்து விட்டது உங்களுக்கு தெரிகிறது. ஆக நான் மனதிலே நினைத்ததை முருகனை நோக்கி இந்த சக்தி வாய்ந்த ராட் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல வேண்டும் என்றாலே நீ சக்தி பெறுவதற்கு தயாராகிவிட்டாய். அதே சமயத்தில் அந்த முருகனுடைய ஏற்கனவே சரணடைந்திருக்கிறாய் என்றால் அந்த சக்தியை பெறும் யோக்கியதையும் ஒன்று, தெய்வத்திலிருந்து சக்தியை பெறுதல் என்பது அந்த சக்தியை பெறும் வாய்ப்பை பெற்ற மனிதனாக நீ மாறிவிட்டாய். ரெண்டாவது,
அந்த சக்தியை பற்றி நம் நம்பிக்கை மிக நம்பிக்கை மிக மிக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அது பெரிய மிக பெரிய சக்தி அதிலிருந்து பெறுவது எளிது என்று. ஆக இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சக்தி நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்பதை பார்த்து அந்த தெய்வ சக்தியை பெற்றுவிட்டா என்றாலே கண்கள் மூடியிருத்து கடைசியாக நீ நினைத்ததோட அற்புதமாக அந்த சக்தியை பெற்று விட்டா என்பதற்காக மனதார நன்றி சொல்லுகிறேன். ஆக இந்த பொருள் உனக்கு தரப்பட்டாலும் அல்லது உனக்காக ஒன்று செய்யப்பட்டால் மனதளவில் உச்சிருந்த உள்ளங்கால் வரை நன்றி உணர்வு ஓட்டவனாக மாற வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு முறை இல்லை பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த நன்றி என்று சொல்வதால் அத்தனை நடைபாடு தன்மை மாறுகிறது செயல்படுகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக இவ்வளவு நான் நினைத்ததை விட அற்புதமாக எனக்கு சக்தியை தந்த அந்த இறை சக்தியை உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு நீங்கள் வேலை ஆரம்பிங்கள். வேலை ஆரம்பிக்கும் போது மீண்டும் பதிவு என்ன பதிவை பெற்றாய் இறைவனிடம் சக்தியை பெற்று என் சக்தியோடு அவரது சக்தியை சேர்ந்து அற்புதமான சக்தியை பெற்ற மனிதனாக இருக்கிறேன். ஆக நான் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்திற்கு முன்பாகவே அதை விட அற்புதமாக முடித்து பலன் பெற முடியும் என நம்பிக்கை பெற்ற மனிதனாக மாறியிருக்கிறேன். நாம் சொல்லியிருக்கிறோம் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் செயல்பாடு. ஆக அந்த நம்பிக்கை பெற்ற மனிதனாக மாறுவது என்றாலே நீ பெற்ற சக்தியை நீ பெற்ற இறை சக்தியை வைத்து உன்னால் எதையும் செய்து சாதனை பெற முடியும் என்ற எண்ணத்தை கொண்ட மனிதனாக மாறுகிறார். ஆக இப்படி பார்க்கும்போது இந்த டவுசிங் ராட் என்று சொல்லப்பட்ட இந்த கம்பியை வைத்து இந்த நீ சில காரியங்களை செய்யலாம் என்றாலே நான் அடுத்து ஒரு சின்ன நிகழ்ச்சியிலே இந்த டவுசிங் ராட் எப்படி செய்யப்பட வேண்டும் அது என்ன சக்தியை கொண்டதாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு சிறிய ஒரு டொமா டொமா மாதிரி ஒன்று போட்டு தருகிறேன். இப்பொழுது நாம் பெற்ற சக்தியை எப்படி இந்த டவுசிங் ராட் மூலமாக உனக்கு வேண்டிய சக்தியை நீ பெறுதல் எப்படி என்பதை பார்த்தோம். இதை நன்றாக கவனத்தில் கொண்டு கொண்டீர்கள் இதை செய்யுங்கள். ஓகே நன்றி.